ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம போக்கிமான் அட்வென்ச்சர் ரெட் அப்படிங்கிற கேமோட கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெரிடின் அப்படிங்கிற ஃபாரஸ்ட்டுக்கு போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சில ஐட்டம்ஸ் வந்து நான் வந்து வாங்கிக்கிறேன். வெல், இந்த கேமில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக போக்கிமார்ட்டுக்கு வரீங்கன்னா இந்த ஷாப் கிளர்க்கு வந்து எப்படி ஐட்டம்ஸை வந்து வாங்குறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வெல், நமக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எப்படி வாங்குறதுன்னு தெரியும் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இவர்கிட்ட வந்து பேசிவிட்டு போஸ்டனும் அப்புறம் ரிவ்யூவும் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. எதுக்காகனா இந்த வெரிடின் ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ட்ரெயினர்ஸை வந்து ரொம்பவே எரிச்சலாக்குவாங்க. வெளி வெளி வந்துடல, இங்கே தானே போக்கி பால் தானே. வெல், இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போக்கி பால் இருக்குது, எடுத்து வச்சுக்கலாம். பல்க் அப் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம். வெல், இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்கேயும் நிற்காமல் அந்த வெரிடின் ஃபாரஸ்ட்டுக்கு போயிடலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 சாப்டர் வந்து கவர் பண்ணலாம்னு இருக்கேன். ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெய்ஸி அப்படிங்கிறவங்க வந்து வராங்க. ஸோ டெய்ஸி அப்படிங்கிறவங்க யாருன்னு இல்லை, ப்ரொஃபஸரோக்கோட கிராண்ட் டாட்டர். வெல், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ போக்கி பால் கொடுக்குறாங்க, ஏன்னா ப்ரொஃபஸரோக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதுக்கு மறந்து போயிட்டார்ல. வெல், அதனால தான் மற்ற கேமில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேப்பு கொடுப்பாங்க. ஸோ இந்த கேமில் வந்து கிடைக்குதா இல்லைன்னு தெரியல. வெல், இவங்கள வந்து எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. ஓ மை காட், ஷீ இஸ் நாட் மூவிங், இஸ் இஸ் டேட். வெல், ஹூ ஆர் யூ காலிங் மீ டேட். நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களை எங்கேயும் பார்த்துருக்கேன், பட் எங்கன்னு தான் தெரியல. யூ வில் பே. எனிவே, இந்த பாட்டி விட்டுறலாம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வெரிடேன் அப்படிங்கிற ஃபாரஸ்ட்டுகளில் வந்துட்டோம். வெல், இவங்க வந்து யாராச்சும் இருக்காங்களான்னு பார்க்கலாம். இவங்ககிட்ட பேசி பார்க்கலாமா. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ராகனைட் அப்படிங்கிற போக்கிமோனும் கோலம் அப்படிங்கிற போக்கிமோனும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே திடீர்னு வந்திருக்க போல இருக்குது. ஸோ எப்படி அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போக்கிமோன்லாம் வந்து நார்மலாக கிடைக்காதுனால தான். ஆல்ரெடி இப்போ வந்து நம்ம சில போக்கிமோன்ஸை கேட்ச் பண்ண போகிறோம். எதுக்காகனா நம்ம வந்து போக்கிடெக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால தான் என்ன பார்த்து பாலி. வெல், என்னாச்சு அப்படிங்கிறது தெரியல. ஓ, இந்த கிரீன் பால் இருக்கான், அதாவது யாருன்னு நமக்கு இப்போதைக்கு தெரியாது. ஓ, இது வந்து உன்னோட பாலி போல் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். என்னாச்சு, இது வந்து வைல்டு போய்க்குமோனு நினச்சோம். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். வெல், நம்மளோட பாலிவலை வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்கா போல இருக்கு. வெல், நிச்சயமாக இவன் 12 தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆவான். யாருப்பா அது? காங்கேஸ்கானா, அவரோட நேம் வந்து வருமே, காங்கேஸ்கான்னு நினைக்கிறேன். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ காங்கேஸ்கான். யா, வெல், இந்த போய்க்குமோனை வந்து பார்த்திங்கன்னா இந்த பையன் வந்து கேட்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கான் போல இருக்கு. வெல், அட்டாக்கை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. வெல், சார்மேண்டர் வச்சுருக்கிற இவன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போய்க்குமோனை கேட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் போல இருக்குது. வெல், நம்ம தான் வந்து ரொம்பவே லேட்டாக இருக்கும். வெல், பையன் பைத்தியம் ஆகிட்டா போல இருக்குது, தனியாக சிரிச்சிட்ருக்கான். வாட்ஸ் ஸோ ஃபன்னி, என்னோடய கிராண்ட்பா வந்து வேறு யாருக்கோ ஒரு போக்கிடெக்ஸை வந்து கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருந்தாங்க, பட் வந்து நீ தான் அது அப்படிங்கிறது எனக்கு நினச்சி கூட நான் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வெல், ப்ரொஃபஸர் ஓக்கோட கிராண்ட் சன் போல இருக்கவன். வெல், மற்ற கேமில் வரக்கூடிய ப்ளூவையும் இவனையும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து கம்பேர் பண்ணி குழப்பிக்காதீங்க. எனக்கும் இது வந்து லைட்டாக குழப்பமாக தான் இருக்குது, பட் என்ன சொல்ல, கம்பேர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். வெல், இந்த போக்கி மானை வந்து பார்த்திங்கன்னா கேட்ச் பண்ண முடியல போல இருக்குது. போக்கி பாலை தூக்கி போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா போக மாட்டேங்குது. ஏதோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மட்டும் தெரியுது, பட் என்ன ப்ராப்ளம்ங்கிறது தான் தெரியல. வெல், இஸ் இ ப்ரொடெக்டிங் சம்திங், வாட் இஸ் தட் ஆன் ஹெர் ஸ்டொமக்? வெல், இந்த காங்கேஸ்கான் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேபி காங்கேஸ்கானும் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இவனால் கேட்ச் பண்ண முடியல போல இருக்குது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அட்டாக் வந்து கன்யூ பண்ணிட்டே இருக்கான். ஸோ பாலிவலை வச்சு டேக்கிள் யூஸ் பண்ணுறேன் சார்மன்ற மேலே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காங்கேஸ்கான் வந்து ஓடி போயிடுச்சு. ஸோ இதனால் வந்து இவன் கோவப்பட்டு என் கூட வந்து பேட்டில் பண்ண போகிறான் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேட்டில் என்னென்ன போய்க்கு யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சார்மன்ற வந்து யூஸ் பண்ணுறான். ஸோ நமக்கு வந்து இதில் அட்வான்டேஜ் இல்லை, அதனால நான் வந்து பாலிவால் ஸ்விட்ச் பண்ணுறேன். வெல், இப்போ வந்து நமக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குது. வாட்டர் கன். வெல், இந்த சார்மன்ற வந்து பார்த்திங்கன்னா ஈஸி டிஃபிட் பண்ணிடலாம். பட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைத்தர் அப்படிங்கிற போய்க்குமான் வந்து யூஸ் பண்ண போகிறான். ஸோ அந்த போக்கிமோன் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். வெல், நீங்கள் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணாலுமே வந்து அந்த போக்கிமோன் வந்து உங்களை ஒரே அட்டாக்ல வந்து டிஃபிட் பண்ணிடும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டைப் அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சுத்தமாக இல்லை. பட் இந்த ஐஸ் பீமை வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ நான் வந்து டிஃபிட் பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். வெல், ஐஸ் பீமை வச்சு பார்த்திங்கன்னா இந்த சைதரை டிஃபிட் பண்ணிட்டோம். தோற்று போய் நினச்சிட்டு இருந்தேன், பட் வந்து வின் பண்ணிட்டேன். ஸோ டபுள் ஸ்லாப் அப்படிங்கிற ஒரு மூவ் வந்து லைன் பண்ணுறதான் கேட்குது. ஸோ நான் வந்து பவுண்ட் அப்படிங்கிற மூவ் வந்து ட்ரெயில் பண்ணி விட்டுறேன். டிஃபிட் பண்ணியாச்சு. ஒன்ஸ் இந்த பையனை வந்து பார்த்திங்கன்னா டிஃபிட் பண்ணிட்டாலும் தோற்று போயிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த போக்கிமோன் இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஓடிப்படுவான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த போக்கிமோன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இவனை வந்து அந்த போக்கிமோனை கேஷ் பண்ண விடக்கூடாது. ஸோ அவ்வளோதான். வெல், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போக்கி பால் இருக்குது, ஆன்டிடோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐட்டம் கிடச்சிருக்கு. நம்ம போக்கிமோன் வந்து பார்த்திங்கன்னா பாய்சனில் வந்து சிக்கிருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து ஹெல்ப் பண்ணி விட்டுரும். மற்ற அட்டாக்கோட சைட் எஃபெக்டோட இந்த பாய்சனோட சைட் எஃபெக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பயங்கரமாக இருக்கும். எதுக்காகனா நம்ம வந்து வெளி சுற்றிட்டு இருக்கும்போதும் வந்து போக்கிமோன் வந்து எப்படி சொல்ல, ஹெச்பி வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து பாய்சன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எனிவே, இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா இந்த காங்கேஸ்கான் அப்படிங்கிற போக்கிமோன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆர் யூ ஆல் ரைட், ஐம் ஹே டு ஹெல்ப் யூ. வெல், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காங்கேஸ்கான் வந்து கோபமாக இருக்க போல இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒரு சின்ன பேட்டில்,
வெல் டிஃபீட் பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். வெல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்கான் ஒரே அட்டாக்ல வந்து பல்பசாரை எப்படி சொல்ல கடிச்சு கடிச்சு டிஃபீட் பண்ணி விட்டுருச்சு. இதே பவரோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கூட சண்டை போட்டிருந்தா நிச்சயமாக அவன் தோற்று போயிருப்பான். வெல் நம்ம கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்கிமோல வந்து கொஞ்சம் ஓவராக பண்ணுதுங்க, தோற்று போயிடுவேன் நினைக்கிறேன். வெல் பார்க்கலாம் ஸோ டிஃபீட் பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து என்னோட போக்கிமோல வந்து பார்த்தீங்கன்னா ரிவியூ பண்ணி ஆகணும் பல்பசாரை. வெல் ரிவியூ பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து போஷனை வந்து கொடுத்து பல்பசாரோட ஹெச்பி வந்து அதிகமாக்கிக்கிறேன். ஒரே ஆட்டக்கில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபிட் பண்ண முடியும் நினச்சம், பட் வந்து ஒரே ஆட்டக்கில் அதுதான் நம்மளை டிஃபிட் பண்ணுது. வெல் நார்மலாக சண்டை போட்டால் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா தோத்து பெறுவேன். ஸோ அதனால் வந்து ஹிப்னசைஸ் பண்ணிவிட்டு தூங்க வச்சுட்டு அட்டாக் பண்ணலாம். பை த வே பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் போகட்டும். ஸோ இந்த கேமை வந்து நீங்கள் இது வரைக்கும் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமோட லிங்க்கும் எமுலேட்டரோட லிங்க்கும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் விளையாடலன்னா மறக்காமல் டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. வெல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போக்கிமோல் வந்து டிஃபிட் பண்ணியாச்சு, பல்பசாரும் லெவலப் ஆகிடுச்சு. வெல் அதை நினச்சேன். ஸோ இந்த பேபி வந்து பார்த்திங்கன்னா ஹேட் ஆகிருக்கு போல இருக்குது. வெல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீனும் வந்துட்டான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு கண்டுக்க வேண்டாம். வெல் இந்த பேபி வந்து ஹேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு முன்னாடி வந்து சார்மெண்ட் கூட வந்து பேட்டில் பண்ணும்போது இந்த கங்கஸ்கான் வந்து பார்த்திங்கன்னா பேட்டில் பண்ணலையாமா. வெல் என்னாச்சுப்பா? வெல் ஒரு சேடான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேபி வந்து பாய்சனால் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாய்சனை கியூர் பண்ணணும். வெல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தெரியலையே. நிச்சயமாக நம்ம வந்து என்ன பண்ணுறது, ஆன்டிடியூட் வந்து கொடுத்தா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெல் பேபி போக்கிமோன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிடியூட் வந்து கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து அந்த போக்கிமோனுக்கு பெரிஸ் தான் கொடுக்கணும். அதாவது பெச்சா பெரிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த பெரிஸ் தான் வந்து இந்த போக்கிமோனுக்கு கொடுக்கணும் மாமா. வெல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த பெச்சா பெரிஸை வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு எடுத்து வந்துடலாம். வெல் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக போகுது. எதுக்காகனா அந்த பெச்சா பெரிஸை வந்து கண்டுபிடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ட்ரைனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வெல் அங்கே இருக்கிற எல்லாரும் நீங்கள் டிஃபிட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த பக்கம் வாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு நஸ்டாகி வந்து நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பெச்சா பெரிஸ் வந்து பார்த்திங்கன்னா பறிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நமக்கு வந்து ஒரு பெரிஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த பெரி எடுத்து எங்கே போகணும்னு பார்த்திங்கன்னா அந்த பேபிக்கிட்ட வந்து போயிட்டு இந்த பெரிஸை கொடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வரும். வெல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிஸை வந்து இந்த போக்கிமோனுக்கு வந்து கொடுக்கலாம். ஆமாம், இந்த க்ரீன் எங்கே ஓடி போயிட்டோன்னா என்ன? வெல் நம்மளை வந்து கண்டுபிடிச்சி சொல்லிட்டான் ஓடிட்டோம்னு நினைக்கிறேன். ஓ, இங்கே தான் வரான். வெல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவன் அந்தளவுக்கு நல்லவன் சி கெட்டவனாக இல்லைப்பா. வெல் நீ வந்து குறுக்க வராமல் இருந்துருன்னு நான் வந்து கேஷ் பண்ணிவிட்டு போக்கிமோன் சென்டர் கூட்டிகிட்டு போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வெல் இவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் மாதிரிலாம் வந்து ரொம்பவே ஓவராலாம் பேசலை. ஆல் ரைட், மை நேம் இஸ் பிரதீப், வாட்ஸ் யுவர்ஸ் இஃப் யூ வுட் லீவ் மீ அலோன். வெல் மை நேம் இஸ் க்ரீன். வெல் இவனோட நேம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஆமாம். ஸோ ப்ளூலாம் இல்லை. வெல் ப்ளூ அப்படிங்கிற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு. ஸோ இனிமேல் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பார்க்க போகிறோம். வெல் இப்போ வந்து இந்த வெரிடன் ஃபாரஸ்ட்டை விட்டுட்டு நம்ம வந்து வெளியே போக போகிறோம். வெல் சேவிங் அங்கஸ்கான் அப்படிங்கிற சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ நார்மலாக வந்து ஸ்டோரி புரியணும்னா இந்த சாப்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மறந்துடுங்க. ஆனிமேல வந்து எபிசோடு எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் மாங்கால வந்து சாப்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து கேமில் வந்து பார்த்திங்கன்னா அதை கண்டுக்க வேண்டாம். வெல் இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேசி பார்க்கலாமா? வெல் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டரோட பிஹெச் லெவல் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்காரு போல இருக்குது. வெல் பிஹெச் லெவல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 8 ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கு நிஜமாக வரும். வெல் எனிவே இப்போ வந்து இதை வரைட்டு போயிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போக்கி பால் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். TM6 கிடச்சிருக்கு. ஆல்ரெடி இங்கேருந்து நம்ம வெளியே போகிறதுக்கு இடம் வந்துருச்சு. மெயின் வயல் இந்த வாட்டரோட பிஹெச் லெவல் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது போல இருக்குது. அப்படின்னா இந்த வாட்டர் வந்து சால்ட் வாட்டர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வெல் என்னாச்சுப்பா? வெல் இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போன உடனே ஏதோ ப்ராப்ளம் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிருச்சு. பட் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரியல. வெல் நாஸ்டோ இஸ் சமுண்டு. வெல் நாஸ்டோயோட கதையும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு போல இருக்குது. என்னாச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். வாட்டர் இஸ் கிரேட் ஹவுஸ். ஓ, இதை போக்கிமோன்னு நினைக்கிறேன். எதோ கிடைக்குது போல இருக்குது. பட் என்ன அப்படிங்கிறது, என்ன போக்கிமோனாக இருக்கும்? வாட்டர் போக்கிமோனாக இருக்கும். மேபி பிஹெச் லெவல் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே. ஸோ அதனால் வந்து சால்ட் வாட்டர் போக்கிமோனாக இருக்கும். எனிவே நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ரோடன்ட் அப்படிங்கிற சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நாம் இப்போது இவங்ககிட்ட பேசி பார்க்கலாம். வெல் இந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு எவல்யூஷன் ஸ்டோனை கொடுத்தாங்களாம்மா. ஸோ அந்த ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணால் இந்த ஆனிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவால்வ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெல் பட் வந்து இவனுக்கு இந்த ஆனிக்ஸ் வந்து இவால்வ் ஆக வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லிங்க் ஸ்டோன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஆனிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ண தான் இவால்வ் ஆகும். எனவே இந்த கதை விட்டுடலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பிகேச் வந்து நின்றுட்டுருக்கு. இஸ் தட் போக்கிமான்? வெல் என்னப்போ கூட்டமாக தாதாங்களாம் வராங்க. இங்கே வந்து இந்த பிகேச் இருக்கு இல்லையா, இந்த போக்கிமான் வந்து எல்லா சாப்பாட்டையும் வந்து திருடிட்டு இருக்க போல இருக்குது. ஸோ அதனால் வந்து கோபமாக இருக்காங்க. வெல்
ஆல் ரைட், பிகச்சு வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் ஷாக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அந்த மூணு தாத்தாவையும் வந்து படுக்க போட்டுருச்சு. வெளி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிகச்சு நம்ம வந்து கேட்ச் பண்ணணும் போல இருக்குது. ஐ கேன்ட் வாட்ச் இட் திஸ் எனிமோர், நான் வேர் இட் தட் போக்குமான் ரன் ஆஃப் டூ. வெளி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போக்கி பால் இருக்குது இல்லையா, ஸோ அந்த போக்கி பால் வந்து நம்ம எடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஆனால் வாட் ஆர் யூ திங்கிங், வி ஆர் நாட் பிரதர்ஸ். வெல் ஆமாம், இப்போ ஒரே மாதிரி தானே இருக்காங்க இந்த தாத்தா எல்லாருமே. வெல் எனிவே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்கி பாலை வந்து எடுத்துக்கலாம். வெல் உள்ளே வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீபில் கிடச்சிருக்கு. வெல் இந்த பிகச்சு வந்து பார்த்தீங்கன்னா போக்கி மாட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கு. ஸோ அதுக்கிட்ட பேசி பார்க்கலாமா, இந்த போக்கி மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது திருடிட்டு வந்துருக்கு போல இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஷாப்பில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமாக இருக்கார். வெல் ஓடி போயிடுச்சுப்பா அந்த போக்கி மோன். ஹூ ஆர் யூ, இஸ் தட் யுவர் பிகச்சு? நோனோ. வெல் நோ, ஐ எம் ஜஸ்ட் எ ரெகுலர் ட்ரைனர். வெல் வெல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்காகியாச்சு நம்ம வந்து அந்த போக்கி மோனை கேட்ச் பண்ணணும் போல இருக்கு. இந்த பிகச்சு பீன் ஸ்டீலிங் ஸ்டெப் ஃப்ரம் எவ்ரி ஒன் இன் பியூட்டர் சிட்டி. நம்ம இப்போ பியூட்டர் சிட்டிலே இருக்கோம். வெல் அப்படின்னு நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜிம் இருக்கும். வெல் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்கிமான் வந்து கேட்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். வெல் அந்த போக்கிமான் எங்கே போயிருக்கோம், இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும், பட் எங்கே தெரியல. வெல் கிடச்சிருச்சு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிகச் நின்றுட்டு இருக்கு. யுவர் மைண்ட் பிகச்சோ பீக்கா. வெல் பல்பா சார் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேட்டில் பண்ண போகிறோம். ஸோ பேட்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்வான்டேஜ் இல்லை, இருக்கா இல்லையா? வெல் நார்மல் அட்வான்டேஜ் தான். ஸோ நம்ம வந்து ஒருவேளை பல்பா சார் இழந்துட்டோம்னா டிஸ்அட்வான்டேஜ் ஆகிட்டும். வெல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெச்பி வந்து அதி கம்மி பண்ணிட்டு இருக்குல்ல, என்ன பண்ணுறது? ஓகே, டிஃபிட் பாயிண்ட் ஆஃப். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிஃபிட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போக்கி பால் நமக்கு சொந்தமாகிடும். இப்படி தான். ஸோ நார்மலாகவே வந்து நீங்களாகவே பார்த்தீங்கன்னா போக்கி பால் வந்து தூக்கி போட்டு கேட்ச் பண்ணாதீங்க, உங்களால் கேட்ச் பண்ண முடியாது. வெல் இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக ஜிம் பாட்டில் வந்து கலந்துக்க போகிறோம். இந்த போக்கி பால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது போல இருக்குது. வெல் ஆனமியாக இருந்தாலும் சரி, கேமாக இருந்தாலும் சரி, மாங்காவாக இருந்தாலும் சரி, இந்த பிகச்சு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கவே மாட்டேங்குது. இருக்கிறது எலிப்புழுக்கு சைஸில், என்னமோ ஆட முடியுதுன்னு பார்த்தீங்களா? வெல் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல் பேச கேட்காது போல இருக்கு. நீ வந்து இது ஈஸி நினச்சிட்ருக்க இது மாதிரி விளையாடிட்டு இருந்தீங்கன்னா உன்னால் பர்க்டிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த கிரீன் பையன் சொல்கிறான். வெல் அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மைதான். நான் வந்து உன்னை ரைவல்னு சொல்கிறதுக்கே வெக்கப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வெல் இவனை வந்து நான் எப்போ ரைவல்னு சொன்னேன் எனக்கு ஞாபகம் இல்லை, உங்களுக்கு ஏற்கச்சு ஞாபகம் இருக்கா? எனவே இவன் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருந்தோம்னா கொஞ்சம் எரிச்சலாக தான் செய்யும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியில் இருக்கக்கூடிய ஜிம் லீடரான விராக் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து யாரும் தேடிட்டுருக்கார் போல இருக்குது. இவனும் வந்து ஃபைட் பண்ண போகிறான் போல இருக்குது. பில்டர் பாஜ், ஸோ இந்த பில்டர் பாஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்மளோட போக்குமோனோட பவர்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வெல் மற்ற கேமில் இருக்கக்கூடிய பீட்டர் சிட்டி ஜிம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிராக் இருப்பார், அதே மாதிரி ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருப்பாங்க. பட் வந்து இதில் எப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் மாதிரி நடத்துவாங்க. அதாவது ரெண்டு பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பிராக் கூட வந்து பேட்டில் பண்ணுற மாதிரி. வெல் மற்ற கேமில் இருக்கக்கூடியதை விட இது கொஞ்சம் நல்லதாக இருந்துச்சு. வெல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்க போகிறோம். அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது இவர் வந்து ஒரு நாக் டைப் வைக்கும் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. எண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ரோடன் சாப்டர் போல்டர் பேட்ச் வெல் ஃபிஃப்த்து சாப்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து நான் பேட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய போக்குமன் வந்து பார்த்திங்கன்னா ஹீல் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த பல்பர் சார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வீக்காக இருந்துச்சு. வெல் இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த டோர்னமெண்ட்டில் வந்து கலந்துக்கலாம். இவர்கிட்ட நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் இருக்காமா? ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து நம்ம வின் பண்ணி முடித்த உடனே நெக்ஸ்ட் வந்து ஜிம் லீடரோட வந்து பேட்டில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீ வந்து அதை புரிஞ்சுக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட போக்குமன் வந்து பார்த்திங்கன்னா ஹீல் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து போக்குமன் சென்டருக்கு வந்து ஹீல் பண்ணதில் வேஸ்ட்டு போல இருக்குது. எனிவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கலந்துக்கலாம். வெல் இங்கே வந்து பார்த்திங்கனாலும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வர்றதுக்கு முன்னாடியே இந்த க்ரீன் பையன் வந்து வின் பண்ணிட்டானம்மா. லெட்ஸ் ஆல் கங்க்ராச்சுலேட்ஸ் த வின்னர் க்ரீன் ஃபார் பீயிங் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு எவர் வின் பேட்ச் ஃப்ரம் யுவர் லீடர் மீ. வெல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக லேட்டாக தான் வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் கூட நம்ம வந்து பேட்டில் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யார் யார் கூட? பிரதீப் விசஸ் மைக்கி. வெல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன டைப் போக்குமோ வந்து அந்த மிக்கி அப்படிங்கிறவர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். வெல் இவரை பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டிங் டைப் போக்குமோ யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வெல் லெட்ஸ் சி. வெல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்கி உங்க அப்படிங்கிறவங்க வந்து நீ இப்போ கூட நினச்சின்னா ஓடி போகலாம், நான் வந்து உன்னை காயப்படுத்த விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வெல் மொக்க போடுறான்ல, யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். கிராவிலரா? வெல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே அட்டாக்ல நான் வந்து டிஃபீட் பண்ணிவிடுவேன். ஆல்ரெடி ரொம்ப ஓவராக பேசினான்ல இப்போ. வெல் ஓகே காய், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்கி வந்து டிஃபீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து நம்ம வின் பண்ணியாச்சு. வெல் செகண்ட் ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். தட் வாஸ் அண்ட் இம்ப்ரெசிவ் ஸ்ட்ராட்டஜி. நான் அப்படி என்ன பண்ணேன்? வெல் த நெக்ஸ்ட் வில் பி பிட்வீன் அலிஷா அண்ட் டாய். மேஜிக் ஆர் பியூஸ் ஃப்ளாஷா அல்சா கியூபோன்.
ஸ்குவாஷ் இட். வெல், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆலிஷா அப்படிங்கிறவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. நெக்ஸ்ட்டு எனக்கும் இந்த ஆலிஷா அப்படிங்கிறவங்களுக்கும் வெல் பார்க்கலாம் சார் யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. கியூபான் அப்படிங்கிற போய் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. வெல், பேட்டில் ஸ்டார்ட் ஆகும் போது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசி பார்க்கலாம். குட் லக் மே த பெஸ்ட்டு ட்ரெய்னர் வின் ஆலிஷா. ஃபோ ஸ்க்ரூ தட் லுக்கிங் அட் யூ யூஆர் நாட் மச் அ சேலஞ்சிங், திஸ் இஸ் கோயிங் டு பி ஈஸி. என்னதுப்பா ஈஸியா? வெல், எக்ஸ்கியூஸ் மீ ஆலிஷா, ஆர் யூ ஸ்டூபிட் டெஃப்? ஏதோ கொஞ்சம் ஓவராக பேசுகிறா பாயவே. இஐஎஸ்ஒய் ஈஸி. வெல், யாருக்கு ஈஸி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஐ கெட் இட், யூ ஆர் ஸ்டூபிட், ஐ எம் சாரி தட் யூ ஆர் மென்டலி சேலஞ்சு, ஐ ட்ரை டு கோ ஈஸி ஆன் யூ. ரொம்ப எரிச்சலாக்கிற. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டிஃபிட் பண்ணிடலாமே இவங்கள. எதுக்காகனே ஈஸி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களே, ஸோ யார் ஈஸி அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். வெல், ஆமாம் பாரம் பிஸியாகவே தான் இருக்குது. வெல், நெக்ஸ்ட்டு பிஜி அப்படிங்கிற போய்க்குமோன். ஸோ போலிவோல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு ஐஸ்பீம் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப ஈஸி தான். வெல், நெக்ஸ்ட் என்ன போய்க்குமோன் மேரில், நான் வந்து பல்போசார் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரேசர் லீஃப் இன்னும் ஒரே அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டிஃபிட் பண்ணிடலாம். வெல், ஈஸி தான். வெல், இப்போ சொல்லுங்களேன் இஏஎஸ்ஒய் அப்படிங்கிற மாதிரி. அலிஷா, வாட், ஐ லாஸ்ட் பட் ஐம் பியூட்டிஃபுல். யோ, இன்னும் சரியான பைத்தியமாக இருக்கும் போல இருக்கு. யூ மஸ்ட் ஹேவ் சீட்டட். வெல், காட்ஸ் கெட் த சைக்கோ அவுட் ஆஃப் மை ஸ்டேடியம். வெல், நினச்சேன் இது வந்து பைத்தியம் தான்ட்டு. ஐ ஹாவ் மை ரிவெஞ்ச். ஆ, வெல், அழகாக இருந்தால் வின் பண்ண முடியுமா என்ன? வெல், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டாக செகண்டில் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டாக இந்த ப்ராக்கோட தான் வந்து பேட்டில் பண்ண போகிறோம். வெல், வெல் டன் பிரதீப், யூ லவ் டு அகெயின்ஸ்ட் மீ நவ். வெல், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டாக இவங்க கூட வந்து பேட்டில் பண்ணிடலாம். எதுக்கு இப்போ தேவையில்லாம் பீக்கச்சோ வந்துச்சு? கமான் பீக்கச்சோ பி. வெல், நம்ம பீக்கச்சோ வந்து பார்த்திங்கன்னா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது போல இருக்குது. வேர் அப். வெல், பீக்கச்சோ பீக்காச்சோ என்னையாகுது என்ன? இதுக்கு தேவையில்லாம நம்ம மேலே வந்து தண்டர் ஷாக் யூஸ் பண்ணுச்சுன்னு தெரியல. வாட், யூ கேன்ட் ஈவன் கண்ட்ரோல் யுவர் ஓன் போக்கிமான். வாட் கைண்ட் ஆஃப் ஜோக் இஸ் திஸ்? ஸோ யுவர் வின் வர் நத்திங் மோர் தென் ஜஸ்ட் அ டம்ப் லக் ஆனிக்ஸ் கால் பேஷ். வெல், இனிமேல் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீக்கச்சோ வந்து நம்ம சொல் பேச்சு கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வேளை இந்த போக்கிமான் நம்ம சொல் பேச்சு கேட்கலனாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸி டிஃபிட் பண்ண தான் போகிறோம். எதுக்காகன்னு நம்மக்கிட்ட தான் வந்து நிறையவே அட்வான்டேஜ் இருக்குது. பல்பசர் இருக்குது, பாலிவல் இருக்குது. வெல், ரெண்டுமே வந்து அட்வான்டேஜ் தான். வெல், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியல் பேட்டில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சு. லெட்ஸ் கோ பீக்கச்சோ. ஐ மீன், அது என்ன வேறு கேம் ஓடுது. எனிவே, ஜியோட அப்படிங்கிற போக்கிமான் யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து ரேசர் லீஃப் யூஸ் பண்ணுறேன். ஒரே அட்டாக் டிஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன போக்கிமோனா ஜியோ டூட்ஸா? யோ, என்னையா த்ரீ போக்கிமோன்ஸ் ஒரே போக்கிமோனுக்காக வந்து பார்த்திங்கன்னா அகென்ஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க? சீட்டிங் இல்லையா என்ன இது? வெல், இதெல்லாம் ஓவர் பா. ஒரு போக்கிமோனுக்காக ஒரு போக்கிமோன் எதிர்த்து மூணு போக்கிமோனா இல்லை டிஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன போக்கிமோன் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓ பெட்டல் ஸ்ட்ரோம். வெல், இது வந்து பார்த்திங்கன்னா பெட்டல் டான்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூவ் தெரியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா பெட்டல் ஸ்ட்ரோம். வெல், நெக்ஸ்ட் என்ன போக்கிமோன் ஆனிக்ஸ். இந்த போக்கிமோன் வந்து பார்த்திங்கன்னா டிஃபிட் பண்ணலாம் ஈஸியாகவே. பெட்டல் ஸ்ட்ரோம் யூஸ் பண்ணி பார்க்கலாமா? அடைச்சா டிஃபிட் பண்ணிட்டாங்களே. வெல், பிகேச்சோ அயன்டைல் இருக்கா என்ன? ஒன்றுமே இல்லையே. வேர்ல்ட் டக்கல் யூஸ் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். அதான் நினச்சேன். எலக்ட்ரிக் டைப் வந்து ராக் டைப் மேலே யூஸ் ஆகிறதுக்கு என்ன ஆனிமியா என்ன? வெல், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய போக்கிமான ஸ்விட்ச் பண்ண போகிறேன். பாலிவேல் இப்போ ஈஸியாக டிஃபிட் பண்ணிடலாம் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. வெல், வாட்டர் கன். வெல், ப்ராக்கிட்ட இருக்கிறதுலே வந்து இதுதான் இப்போதைக்கு லாஸ்ட்டு போக்கிமோன். ஸோ நம்ம வந்து இந்த போக்கிமான டிஃபிட் பண்ணிட்டோம்னா ஜிம் பேட்ச் வந்து வின் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஃபிட் பண்ணிட்டேன். வெல், நமக்கு இப்போ போல்டர் பேட்ச் கிடைக்க போகுது. தட் கேன் பி என் பொறாமையாக என்ன? வெல், இட் கேன் பி த வின்னர் இஸ் பிரதீப். வெல், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ போல்டர் பேட்ச் கிடைக்க போகுது. வீடி பிக்கச்சோ பிக்கா பி. கமான், கங்க்ராச்சுலேஷன் பிரதீப், யூ ஆர் ட்ரூலி ஒர்த் ஒர்த் ஆஃப் த போல்டர் பேட்ச். த போல்டர் பேட்ச் போஸ்ட் யுவர் போக்குமன்ஸ் பவர் ரொம்ப ஸ்பீடாக போகுது. வெல், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செரலின் அப்படிங்கிற சிட்டிக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம். வெல், அங்கே வந்து இவங்களோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க நின்றுருக்காங்க. ஸோ அவங்க கூட வந்து பேட்டில் பண்ணிக்கலாம். வெல், செரிலன் சிட்டிக்கு போகிறதுக்கு எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா எம்டி மூணு வழியும் நம்ம வந்து போகணும். ஸோ ஒரு பெரிய மவுண்டன் இருக்கும். எனிவே, அதுக்கு முன்னாடி என்னோடய போக்கிமோனை வந்து பார்த்திங்கன்னா ஹீல் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூட நீங்கள் பேசுகிறது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிற மாதிரி சுருக்கமாக சொல்லலாம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக நெக்ஸ்ட் சிட்டிக்கு போகிறதுக்கு வழி பார்க்கலாம். வெல், க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நின்றுருக்காமல் இருக்குது. வெல், எதுக்காக வந்திருக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேசி பார்க்கலாம். வாட் யூ வாண்ட்? வெல், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே டோர்னமெண்ட்டில் வந்து சேர்ந்து பேட்டில் பண்ணுறது வந்து முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். வெல், அது வந்து எதுக்காக அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம வரதுக்கு முன்னாடி வந்து டோர்னமெண்ட்டில் வந்து கலந்துக்கிட்டான். ஸோ அதனால தான். எனிவே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேட்டில் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சு போச்சு.
நோ நீட் ஃபார் ஸ்க்ராம், வாட் யூ வாண்ட், ஹவ் அபவுட் எ குட் ஓல்ட் ஃப்ரெண்ட்லி பேட்டில் பிட்வீன் டூ ரைவல்ஸ், ஆஃப்டர் ஆல் அவர் லிட்டில் மேட்ச் பேக் இன் வெர்டின் ஃபாரஸ்ட் வாஸ் நாட் ரியலி டெஸ்ட்மென்ட் டு ஹூ ஸ்ட்ராங்கர் ட்ரைனர். வெல், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேட்டில், ஸோ என்னென்ன போய்க்கு யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இவனோட சார்மெண்டர் வந்து பார்த்திங்கன்னா சார்மிலியன் அப்படிங்கிற போய்க்கு மேலே வந்து இவ்வால்வ் ஆகிடுச்சு போல இருக்குது. நம்மளோட பல்போசார் வந்து பார்த்திங்கன்னா இவ்வால்வ் பண்ணணும் சீக்கிரமாக. வெல், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஜியாட்டோ அப்படிங்கிற போய்க்கு மேன் யூஸ் பண்ணுறாரு. ஸோ நான் வந்து பல்போசார் யூஸ் பண்ணுறேன். பெட்டல் ஸ்ட்ரோம் எப்படி போகுது? வெல், நல்லா தான் போகுது. இன்னும் ஒரே ஒரு அட்டாக் யூஸ் பண்ணணும், நம்ம வந்து டிஃபிட் பண்ணிடலாம். வரல் வேண்ட், வெல் இப்போ வந்து பாலிபால் ஐஸ் ஐஸ் பீம் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன், டிஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன போய்க்கு போகணும்னா சார்மிலியன். வெல், இது வந்து ஒரு ஃபயர் டைப் போய்க்குமோனு. ஸோ நான் வந்து வாட்டர் கன் யூஸ் பண்ணி பார்க்குறேன், சீக்கிரமாக போயிடும். ஆடா என்னப்பா இது போகல. வெல், சார்மிலியன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இவால்வ் பண்ணிட்டான் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நம்ப முடியல. மேபி சீட் யூஸ் பண்ணியிருப்பான். எதுக்காகனா சார்மிலியன் அப்படிங்கிற போய்க்குமோனா இவால்வ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். வெல், நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து இவன் கஷ்டப்பட்டிருப்பான் அப்படிங்கிறது மட்டும் தெரியும். எனவே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைத்தர். ஸோ இந்த போய்க்குமோ வந்து வேர்ல்ட் டாக் யூஸ் பண்ணி பார்க்கலாம். வெல், ஈஸியாக போனால் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரே ஒரு அட்டாக், இன்னும் ஒரே ஒரு அட்டாக். வெல், குவிக் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வின் பண்ணிட்டோம். வெல், இப்போ வந்து யார் ஸ்ட்ராங்கான ட்ரைனர் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கும். டிட் ஐ வின்? ஏ, நான் தான் வின் பண்ணேன். வெல் பிரதீப், யுவர் டூ நேவ் பிரதீப், சார்மிலியன் யூஸ் டேக் டவுன். இதுக்குப்பா என் மேலே இப்போ வந்து அட்டாக் யூஸ் பண்ணால்? ஸ்மெல்யா லேட்டர் பிரதீப், ஆஹாஹா. வெல், கொஞ்சம் வந்து எரிச்சலாக்குறான். எனிவே, நாம் வந்து பார்த்திங்கன்னா எம்டி மூனுக்கு வந்து நாளைக்கு போய்க்கலாம். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா போய்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம், ஏன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படின்னா நான் போல இருக்கிற வீடியோக்கள் உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.